ఇక్కడ ఎవరు పేస వేండా అంటున్నారు నా శివాజీ పత్తి పేస ఎవరు అడగలేదు என்னை யாரும் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எங்க விழா? இங்கே இருக்கும் சிவாஜி குடும்பத்துக்கு என்னுடைய வணக்கம். குடும்பம்னா நான் திரும்ப ராம்குமார் பிரபு மட்டும் சொல்ல, இங்க இருக்கிற நாம அத்தனை பேரும் அவர் குடும்பம். 1952 அப்புறம் வந்த எல்லா நடிகரும் அவருக்கு பிறந்தவன் தான். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கொடுத்து வைக்கல, அசைக்க முடியாது. இந்த வெற்றி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமான்னு கேட்க தோணுது. முதற்கண் நடிகர் கழகம் சிவாஜிக்கும் பந்துருக்கும் அந்த மொத்த கர்ணன் டீமுக்கும் ஒரு பெரிய ஓ போடுவேன். ஓ என்ன படம், என்ன படம், என்ன படம் கிட்ட வர முடியுமா? யாராவது உங்களுக்கு கர்ணன்ல ஒரு சீன் ஞாபகப்படுத்துறேன், அது ஏன் நிஜ வாழ்க்கையில உண்மைன்றதை சொல்றேன். தன் மனைவியை பார்க்க போறார் கர்ணன், அங்க ஓயாக்கே தேவர் அற்புதமான நடிகர், அவர் புள்ள இருக்காருங்க. ரொம்ப ஏளனமா பேசுவார் கர்ணன், நான் சிங்கம், நீ குதிரை, நீ தேரோட்டி மகன் அவமானப்படுத்திட்டே வருவார். வந்துகிட்டே இருந்து என்ன பதில் சொல்றேன் தெரியாம திரும்பி ஒரு கர்ஜனன், ஒரு கர்ஜனன் அந்த சிங்க சிலைய ஒரே அடி, நெத்தி அடி. அது படம் மட்டுமில்ல, இந்த கர்ணன் ரீமேக் ஏளனமா பேசின அத்தனை பேருக்கு சிவாஜி கொடுத்த அடி. இங்க யாருக்கும் தெரியாது. சொக்கலிங்கம் என்ன வந்து பார்க்க வந்தப்போ அவருடைய ரசிகர் அவர் காங்கிறவர் தான் அவரை கூட்டிட்டு வந்தார் என்ன பாக்குறதுக்கு. என்னையா பண்ண போறீங்கன்னு, இந்த மாதிரி ஒண்ணு பண்ண போறேன்னா எதுக்கு பணம் பண்றதுக்கான்னு கேட்டேன். இல்லைங்க, எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. என்னோட ஆசை என்னன்னா, கர்ணன் மாதிரி ஒரு காவியம், சிவாஜி மாதிரி ஒரு பெரிய நடிகர், இந்த தலைமுறை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறது தான் எனக்கு ஆசை. ஏன்னா நாம எல்லாம் எப்படியும் பார்த்துருவோம், நமக்கு கர்ணன் வந்து டால்பி டிஜிட்டல் சவுண்ட் வந்தாதான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சத்யம் தியேட்டர் வாசல போஸ்டர் ஓட்டினா கூட 3 மணி நேரம் உட்காந்து நான் பார்ப்பேன். நீங்கள் அப்படிதான் பார்ப்பீங்க. அவர் சொன்னார், இளைஞர்களை பார்க்க வைக்கணுங்க, ஒரு ஜெனரேஷனே மறந்துடும் போல் இருக்கு. இதெல்லாம் நடிப்புனா என்னங்கிறதே மறந்துடுவாங்க போல் இருக்கு. எல்லாம் விஜி பண்ணிருந்தா இன்ஸ்டால்மெண்ட்ல பேசுறாங்க வசனத்தை. இன்னைக்கு ஏன் எதுக்கு எப்போ பந்தியா கோரியா ஏன் என்ன முக்கிய முக்கியா பேசுறது வசனா? உங்களை கோபம் வந்தா டை போடாங்கன்னு சொல்வீங்களா? ஏ ஓ ஓ அப்படியா சொல்வீங்க? அந்த மாதிரி ஆயிப்போச்சு நடிப்பு. இதை நான் அறிமுகப்படுத்தணும்னா, ஐயா நான் அவன் பின்னாடி சப்போர்ட்டுக்கு இருக்கேன்னு சொல்லி குரு சப்போர்ட் நான் சொக்கலை என்று கொடுத்தேன். எந்த அளவுக்கு கொடுத்தேன்றத நான் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். பரவாயில்ல, பரவாயில்ல, அதை பற்றி முக்கியம் இல்லை. ஆனால் வெற்றியை கண்டோம். என்னைக்குன்னா கர்ணன் முதல் நாள் நான் போய் பார்க்குறேன், ஓப்பனிங் ஷோ நான் போய் பார்க்குறேன். என்னோட ஒரு 100 பேர் உங்களை மாதிரி ரசிக வெறிகள், என்னோட படித்த பசங்கள்லாம் பக்கத்தில் எம்எஸ் சுஷ்ணாதன் உட்கார்ந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் கை தட்டுற ஆடியன்ஸு. ஏன்னா தமிழ் புரியுது பாட்டெல்லாம். கர்ணன் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ள பாட்டு, கிருஷ்ணன் உள்ளத்தில் அந்த மாதிரி புரியுது பாட்டு கைத்தட்ட விஸ்வநாத அழறாரு. ஆனா அந்த கைத்தட்டம் கூட யாருன்னா சார், நான் இல்ல, என் வயசுக்காரல்ல, இல்ல இளைஞர்கள், படம் முடிஞ்சு வந்த இளைஞர்கள். இன்னைக்கு 18-20 வயசுல இருந்து நடிப்புனா என்னன்னே 30 வருஷமா பார்க்காத பாவம், பாவப்பட்ட ஜென்மங்கள். என் கால வந்து விழுந்தாரு, என் கால நான் இல்லையா பண்ணணும். ஐயா, நீங்க சிவாஜி பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களே, இன்னைக்குதான் புரியுது நீங்க எல்லாம் ஏன் சிவாஜிக்கு இவ்வளவு வெறியனா இருக்கீங்கன்னு எங்களுக்கு சொன்னாங்க. இதை விட கடியில நான் சொல்ற சத்தியம் நடந்தது. என் பொண்ணை கேளுங்க, அதை தேர்தல சொக்கலிங்கத்தை கேளுங்க, அத்தனை பேர் என்ன சூழ்ந்துருக்காங்க. என்ன சார், சிவாஜி பல விதமா நடப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே படத்துல 10 விதமா நடக்கிறாரு சார் அந்த மனுஷன். முதல்ல வரும்போது வீரமான நடிப்பு, அந்த போட்டியில ஒரு நினை, தனக்கு தாய் யாரும் தெரிஞ்சவன நொந்து போன ஒரு நினை, கோர்ட் அவமானப்படுத்துறது அதுக்கு ஒரு நினை. என்ன சார் இதெல்லாம் எப்படி என்ன? அட போங்கடா, நீங்க எல்லாத்தான பாத்தீங்க, இதெல்லாம் லெப்ட் ஹேண்ட் பண்ணுவாரியா என் தலைவர்? நீங்க பார்க்கல, 20 வருஷமா நல்ல நடிப்பையே பார்க்கல, நீங்க நொந்து போயிருக்கீங்க, அதாவது அலைகிறீங்க. இப்ப நல்ல நடிப்புக்கு பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி வாசு ரொம்ப அழகா சொன்னார், அந்த குந்தி தேவி சீன்ல சத்தியமா சொல்றேன், வசனமே கேட்கலீங்க, அவ்வளவு கைத்தட்ட தியேட்டர்ல எல்லாம் முடிச்சுட்டு சொல்றாரு, திடீர்னு வந்து என்ன கூப்பிடுறியாமா,
துரியோதனை விட்டு உன்னோட வர சொல்றியே அப்படின்னு ஒரு கேப். எப்பேற்பட்ட ஏமாத்துக்கார பாருங்க அந்த நடிகர் சிவாஜி கணேசன். அதாவது எல்லாம் ரெடியாகடா அடுத்த வசனத்துக்கு கை தட்டணும்னு, இது நியாயமா அப்படிங்கிற அடிக்கிற கிளாஸ். நான் இல்ல இளைஞர்கள் அவர் கேட்கற மாதிரி இருக்குது. எப்படின்னா இளைஞர்களை இத்தனை வருஷமா நடிப்பே பார்க்காம இருந்துட்டு வந்து இன்னைக்கு பார்த்துட்டு கை தட்டுறீங்களே, இது நியாயமாயான்னு கேட்கற மாதிரி இருந்தது எனக்கு. அப்பேற்பட்ட ஒரு நடிகன். இந்த கர்ணனோட வெற்றிக்கு காரணம் இந்த டால்பி டிஜிட்டல் மட்டும் இல்ல, அதுல இருந்த சத்து. அந்த காலத்துல பிரம்மாண்டம்னா என்ன, சும்மா அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் போய் படம் எடுத்துட்டா அது பிரம்மாண்டம் கிடையாது. கதையில இருக்கும் பிரம்மாண்டம், நடிகர் திலகம் நடிப்புல இருக்கிறது பிரம்மாண்டம் வெற்றிலையும் கிடையாது. ஒவ்வொரு அங்க அசைவிலும் இருக்க நடிப்புல பிரம்மாண்டம். அந்த மாதிரி எத்தனையோ பாடல்கள் கர்ணன் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சும்மா சர்வசாதாரணமா பண்ணிட்டார். இவர் சொன்ன மாதிரி முதல்ல அழகா சொன்னார், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கூட அவளுக்குள்ள வந்து போது. ஒரு சின்ன 10 வயசு பையன் என்கிட்ட வந்து சொன்னான், கடைசி சீனை பார்த்துட்டு அந்த அம்பு குத்தி இருக்கும் போது அந்த கண்ணை உயர்த்தி பாக்குறாரு, அதுல அவர் என்ன சொல்றா தெரியுமா அப்படின்னு அங்கிள்னா, சொல்லுப்பா 10 வயசுல என்ன சொல்ல போறேன்னு பார்த்தா, டேய் நீ கிருஷ்ணன் தான் ஏமாத்த வந்திருக்கேன் எனக்கு தெரியுதுன்னு கண்ணிலேயே சொல்றாரே டைலாக் இல்லாமன்னு சொல்றான். அதனாலதான் சொல்றேன், யாராவது பசனை எழுதிதான் சிவாஜி கணேசன் நடிக்கிறா வரணும் ஒரு அவசியமே கிடையாது. 3 மணி நேரம் அந்தால சைலண்ட் படுத்து விட்டா கண்ணாலேயே நடிச்சு அத்தனை பேருக்கு பாஸ் போட்டு விடுவாங்க. எழுதுறதுதான் பெருமை, இதுல சண்டையில கிடையாது. சிவாஜி வசனம் பேசி அதனாலதான் எழுதினவங்களுக்கு பெருமை. அடிச்சு சொல்ற யார் வேணா எவ்வளவு போய் சொல்லு, எத்தனையோ பேருக்கு எழுதுறா, எத்தனையோ பேர் வசனம். அதெல்லாம் அது ஆர்வன் தாஸ் வந்து எனக்கு கூட தான் வசனம் எழுதுறாரு, எவனால ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இப்ப நான் சொன்னீங்கன்னா செருப்பா எடுப்பீங்க. அவர் அங்க சொன்னாரு தெய்வ மகன்ல, அப்பா நீ பேர் என்ன, அப்பா நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேர நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கலேஷன். யாருக்கு என்ன தெரியும், இந்த காலத்துல நடிகர் எல்லாம் மாடு மாதிரி ஆடுறாங்களே தவிர மாடுலேஷன் தெரியலீங்க, குடல்ல ஏத்த இறக்கம் தெரியலீங்களே. ஒரு சின்ன, நான் வந்து 35 படம் அவரோட பண்ணிருக்கேன், எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதுக்காவது கை தட்டுங்க. யூனிவர்சிட்டி கிளாஸுக்கு போயிட்டு வந்த மாதிரி அவரோட நடிச்ச 35 படங்களும். அதுல நான் ஒரு கேள்வி கேட்டேன், இதை மட்டும் நான் சொல்றேன், ஏன்னா இன்னும் நிறைய பேசுறது போல இருக்கு, டைம் இல்ல. உத்தம பத்திரன்ல நான் கேட்டேன், நீங்க வந்து 2 வேஷம் போட்டீங்க, விக்ரமன் வந்து வில்லன் வேஷம், பார்த்திபன் நல்ல வேஷம். அப்ப சொன்னார், மடையா 4 வேஷம் போட்டா அதுல என்ன என்ன நீ சொல்றீங்க, நாமா பார்த்திபனா வந்தேன் விக்ரமனா வந்தேன், விக்ரமன் பார்த்திபனா வந்தா பார்த்திபன் விக்ரமனா வந்தா 4 வேஷம் போட்டேன்டா. அவர் அண்ணன் இது எப்படிங்க காமிச்சேன்னா, அதுதான் சொன்னார், அதெல்லாம் கண்ணுல காமிச்சா போதுண்டா, மத்த விஷயங்கள் இதெல்லாம் தேவையே இல்லை, டிஃபரன்ட் பண்றதுக்கு ரோல் இல்ல. பார்த்திபன் விக்ரமனா வரும்போது அவன் கொடியவனா இருந்தாலும் அந்த விக்ரமன் கண்ணில் ஒரு கனிவு இருக்கும், ஏன்னா பார்த்திபன் கனிவான், அந்த கனிவனா கண்ணில் காமிச்சேன். விக்ரமன் ஹீரோவா வரும்போது பத்மினியை பார்க்கும்போது கண்ணுல காமம் இருக்கும், அந்த காமத்தை நான் கண்ணில் காமிச்சு இப்படிதான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னு சொன்னான். இதை விட நடிப்புக்கு ஆதாரம் என்ன வேணும், யூனிவர்சிட்டியாவது பண்ண அது ஒன்றும் தேவையில்லை, இதை படிச்சாலே போதும். நான் இன்னைக்கும் சொல்றேன், SRM யூனிவர்சிட்டியில ஆக்டிங் கிளாஸ் நடத்துறாங்க, சும்மா நீங்க கொண்டு போய் அவங்களை இங்கிலீஷ் டிராமாவும் இங்கிலீஷ் படம் மாறலான் பிராண்டோ மாறாத பிராண்டோ எல்லாம் காட்டாதீங்க, சிவாஜி படங்களை காமிச்சுக்கிட்டே இருந்த போது வேற ஒண்ணுமே வேணாம், தானா டிகிரி வரும். இந்த படத்தின் வெற்றி 48 வருஷம் கழிச்சு எந்த படத்துக்கு இந்த மாதிரி வெற்றி கிடைக்கும், நான் கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற படம் 3 நாளைக்கு அப்புறம் தியேட்டர்ல போய் பார்த்தா சத்யம் தியேட்டர்ல காத்து வாங்குது. ஒன்னொன்னு முனீர் கண்ணையா என்கிட்ட சொன்னார், நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட அடிச்சு, நீங்க சத்தியம் எஸ்கேப்ல இது போடுங்க, அப்பதான் இளைஞர்கள் வருவாங்க. வேற ஒண்ணு இல்ல, அவங்க கொஞ்சம் வசதி பழகப்பட்டாங்க, இந்த மாதிரி ஒரு தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும். சரி ஒரு 2 வாரம் போடுறேன் அப்புறம் பார்ப்போம் தான் சொன்னார். அவர் சொக்கலிங்கத்துக்கு தெரியும் உண்மையா சார், கரெக்ட் பயந்தார். 3வது நாள் முனீர் கண்ணையா எனக்கு போன் பண்றாரு, நான் பயந்து என்ன இருந்தாலும் 2 வாரம் சொன்னானே, 3வது நாளையே போன் பண்றானே, சரி நம்ம அருவாளுக்கு வேலை வந்துட்டு போடுறது போய் ஒரு போட்டு போடலாம் நினைச்சேன். சொல்றாரு, என்ன பயந்தர் சார், 100 நாள் ஓட்டட்டுமா 150 நாள் ஓட்டட்டுமா, அந்த கிரௌடு வருது கர்ணனுக்குன்ற சத்தியம் எஸ்கேபி. நீங்க என்னமோ அவர் ரசிகர்கள் தான் வருவான்னு சொன்னீங்க, இளைஞர்கள் வராங்க, குழந்தைங்க வராங்க, ஸ்கூல் ஸ்கூலா வந்து பாத்துட்டு போறாங்க. அந்த காலத்துல 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பென்ஹர் படத்தை தான் ஸ்கூல் ஸ்கூலா போய் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் கர்ணன் படத்துக்கு தான் அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்கூலா புக்கி போயிருக்கு.
இன்னைக்கு ஸ்கூல் ஸ்கூலா வேற படங்களுக்கு புக்கிங் அமிச்சா வந்து வரும்போது எல்லாம் கொலகாரமா வருவோம், அருவாளோட வருவோம், வரி போட்ட அன்றவரோட இங்கே தூக்கின ஆடியிலே வருவாங்க. இந்த மாதிரி நல்ல படங்களை பார்த்தாதான் ஸ்கூல் சில்ட்ரன் இம்ப்ரூவ் ஆக முடியும். அதுக்காகவே இந்த கர்ணனை எடுத்த அந்த பந்துலோக்கு பாராட்டு. இங்கே வந்திருக்கிற இதை நடிச்சவங்க சில பேர் கூட இருந்தாங்க, அந்த வாரிசுல ஒத்தத்துரும் என்ன அழகா இருக்காங்க சார் ஒத்தத்துரும். ஒரு துரியோதன், ஒரு அசோகன், அவர் மனைவிக்கு சாவித்ரி, தங்க பதுவா போல ஒரு தேவிகா, ஓஏகே தேவர், உத்தரா. நான் சொல்றேன் இன்னைக்கு இதை நல்ல கர்ணன் இன்னைக்கு ரீமேக் பண்ணணும்னு வச்சுக்கல, யார் அதை போடுவீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க, எல்லாம் தொம்ப முத்தாடி மாதிரி இருப்பான் போட்டாங்க. நீங்க மத்த நடிகர்களை பத்தி பேசுறா நீங்க கத்துறீங்க, அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு முறை எனக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்றேன். ரஜினிகாந்த் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார், நம்ம சிவாஜி பிலிம்ஸ் ஓஹா ஒரு படம் பண்ணி நம்ம வெற்றிக்கு தந்து கொடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார். அவரோட நான் தனிக்காட்ராஜன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு கன்னட ப்ரொடியூசர், இது நடந்த உண்மை, அங்க வந்து அவரோட பேசிட்டு இருக்காரு. திடீர்னு ரஜினி என்ன கூப்பிட்டார், நமக்கு ஒரு அல்பாச கன்னடத்துல சான்ஸ் வாங்கி தர போறாரு நமக்கு, நம்ம புத்தி என்ன போவோம் நம்மள விட்டு. அங்க போனா இந்த ப்ரொடியூசர் ஏதோ என்கிட்ட கேட்கிறாரு, மகேந்திரன் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா. இது நடத்துக்கு 20-30 வருஷம் ஆகுது. என்னன்னா அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு அவர்கிட்ட, தெய்வ மகான நான் எடுக்கிற கன்னடத்துல நீங்க நடிக்க ரொம்ப பிரமாதமா இருக்கும். இவர் இந்த வார்த்தை என்ன சொன்னோடனே எனக்கு அவர் ப்ரொடியூசர் எல்லாம் வந்து போச்சு, உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? அவன் கன்னடத்துல 7 ஹேழ்த்தினா உன்ன கொள்ளுத்தினி, நான் என்ன ஹேழ்த்தினி, இவரெல்லாம் எப்படியா பண்ண முடியும்னா. அப்ப சொன்னார், இது நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான் சார் உங்களை சொல்ல வச்சேன், ரஜினிகாந்த பாராட்டாம இருக்க முடியாது. இது விஜயா வாகினி ஸ்டூடியோல நடந்த விஷயம், நான் மாட்டேன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. இப்ப நீங்க ஹேழ்த்தினீங்க, அவர் ஓடியே போட்டார் அவரு. இந்த மாதிரி எல்லா நடிகர்களுமே அவரை பார்த்து கத்துக்கிட்டதா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிவாஜி இல்லாம நடிகர் கிடையாது சார். அதனாலதான் 48 வருஷம் கழிச்சும் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த படம் பார்த்து, இது மிகப்பெரிய விஷயம். இனிமே அவ்வளவுதான் போன காலத்துல